கொடுமதி சார் பேராபத்து வந்திருக்கு, பேராபத்து வந்திருக்கு, நாட்டுக்கு பேராபத்து வந்திருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலுமே அப்படி என்ன சார் பேராபத்து? முதல்ல அண்ணன் சொன்னது போய் சொல்லிருந்தா டெட்ரோ பேக் இருக்குல்ல, நீங்க அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது அந்த பாதி வாங்குவதற்கு குடிமகன்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆமா, சாப்பிட நின்று அதற்கு ஒரு பெரிய நீண்ட நடிகை ஆய்வு செஞ்சு அதன் விளைவாக 50% பேர் வந்து வருத்தப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ ஆளுநர் விவகாரத்துக்கு பொதுவாக திமுக ஆட்டுக்கு தாடி எதற்கு, ஸ்டேட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டான், எங்களுக்கு வேண்டிய ஆளை போடுங்க, கவர்னரா அவரை போடுங்கன்னு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, கவர்னரு என்னமோ வந்து இரு இரு நான் போய் டெல்லிக்கு போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை நான் கலைச்சிடுறேன், நீ என்ன என்கிட்ட நீ வேலை காட்டுற அப்படின்னு ஏதோ சவால் விட்டுட்டு டெல்லிக்கு போன மாதிரி இவங்க ஏன் பதறாங்க? அதாவது ஒன்று சொல்லுவாங்களா, அரண்டவர் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் அந்த மாதிரி திமுக இன்னைக்கு பயந்துருக்கோ சார். அவரோட ஹெட் ஆஃபீஸ் எது, கவர்னரோட ஹெட் ஆஃபீஸ் எது, டெல்லி. ஒரு ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு ஸ்டாஃப் போறாருன்னு கூட வச்சுங்களேன், ஏன் உங்களுக்கு பதட்டம்? இதில் வந்து இவங்க ஒரு பொருளை கலை போடுறாங்க. போன வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டாரு, 8ஆம் தேதி அவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார், 9ஆம் தேதி ஒரு 19 பக்க அறிக்கையை இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். அதை என்னன்னா, சட்ட முன் வரைவு நிறைவேற்றுவதற்கு காலக்கெடு இல்லை, அதை வந்து கவர்னர் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாரு, வெளிப்படையாக தமிழ்நாட்டின் செயல்பாடுகளுக்கு கவர்னர் எதிராக செயல்படுகிறார், ஆளுநர் பகுதிக்கு ஆளுநர் பதவிக்கு அவர் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்கிறார். இதில் 7/1/23 தமிழ்நாடு அரசு வந்து அந்த எழுதி கொடுத்ததை அவர் படிக்கலை அப்படின்ற ஒரு பொருளி வந்ததில்ல, அதாவது அண்ணா, எம்ஜிஆர், பெரியார், காமராஜர் இவர்கள் பெயர்களை படிக்க மறுக்கிறார், அதாவது தன் வாயால் சொல்ல மறுக்கிறார். அவங்க என்ன சொல்ல வராங்க, இவர் ஒரு RSS-காரர், அண்ணா பேர், எம்ஜிஆர் பேர், கலைஞர் பேரை, கைம் சார் எம்ஜிஆர் பேர் இல்லை, பெரியார் பேரை, காமராஜர் பேரை இவர் சொல்ல மறுக்கிறார்னு ஒரு பொருளையை அரசே கலப்புது. ஆனால் அது வந்து ஒரு நீண்ட நெடிய வாசகம், அதாவது அண்ணா, கலைஞர், காமராஜர், பெரியார், அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்களின் கொள்கையை ஏற்று பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறது இந்த அரசு அப்படின்னு சொல்கிறார். இந்த வாசகத்தில் அவருக்கு ஒப்புதில்லை, அவர் மொத்தமாக அந்த வாசகத்தையே விட்டார். இவங்க என்ன வெளியே சொல்லிட்டாங்க, அம்பேத்கர் பேரை சொல்ல, பெரியார் பேரை சொல்ல, காமராஜர் பேரை சொல்லுன்னு அந்தந்த சமூக மக்களேப்பா உங்கள் பேரை சொல்லப்பா, அவர் உங்கள் தலைவர் பேரை சொல்லப்பா அப்படின்னு ஒரு அரசு கிளப்பி விடலாமா? இதை ஒரு தனிநபர் இல்லை வேற ஒரு கட்சிக்கார ஒரு கார்பரேஷன் கிளப்பி விடலாம், ஒரு அரசே எப்படி இப்படி கிளப்பி விடலாம்? அரசே மக்களுக்கு மக்களை ஆளுநருக்கு எதிராக கிளப்பி விடுறாங்கிறீங்க? இல்லை இல்லை, உங்கள் தலைவராக அவர் சொல்லலை, இப்போ இப்போ எங்களை மாதிரி ஆளுகளேம்பா அம்பேத்கர் பேரை சொல்லலைப்பா அப்படின்னா நான் எப்படி அம்பேத்கர் பேரை சொல்லலை? இப்போ காமராஜர் பேரை சொல்லணும்னா அது அந்த பிரிவு உங்களுக்கு புரியுதா? சாதிக்கு அதாவது இந்த சினிமாவில் வர மாதிரி சாதி காலத்தை தூண்டிவிட்டா நடக்கிறது மறந்துடுவாங்கிறாங்களா, அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறது, வெளிநாட்டு பயணங்களால் வந்து பெரிய முதலியெல்லாம் ஒன்றும் பெருசாக வரப்போகிறது இல்லைங்க அப்படின்னு ஆளுநர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹைலைட்டை 13/6/2023 செந்தில் பாலாஜி அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக அவரால் அமைச்சர் பணியை மேற்கொள்ள முடியாததால் அந்த துறைகளை 2 அமைச்சர்களுக்கு மாற்றுறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை போடுறார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதல்வர் கடிதம் எழுதுறாரு, அவர் எழுதியிருக்க மாட்டார், அதிகாரி தான் எழுதியிருப்பாங்கன்னு வச்சுங்க. ஏங்க இவருக்கு எப்போங்க உடம்பு சரியில்லை? சும்மா காரில் வரும்போது ஏதாவது ஆகி உடம்பு சரியில்லையா? இடி வந்து சார் உடம்பு எப்போ சரியில்லை? உடம்பு சரியில்லாம போனாரு, அதாவது இதுல என்ன, இந்த மாதிரி விசாரணைக்கு வந்தபோது அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு உண்மையை எழுத வேண்டியதுதானே, ஏன் அதில் என்ன பிரச்சனை? அப்போ அவர் கேட்குறாரு, இதை வந்து அவர் திருப்பி அனுப்புகிறார். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஈடி ரெயிலரில் தானே உடம்பு சரியில்லை, அதை ஏன் இவங்க நோட் பண்ணலாம் அவர் எழுதுறாருங்க. 29/6 திரும்பவும் செந்தில் பாலாஜியை நீக்குவதாக ஒரு கடிதத்தை அவர் கவர்னர் எழுதுறாரு. அதுக்குள்ளே அதை பற்றி நான் விசாரித்து கொண்டு இருந்த பொழுதே அந்த அந்த தற்காலிகமாக அந்த கடிதத்தை நிறுத்தி வைக்கிறேன், ஏன்னா நான் வந்து இந்திய செந்தில் பாலாஜி மீது விசாரணை தொடக்கத்தில் தான் இருக்கு,
எப்படி இதுக்குள்ளே நீங்கள் வந்து பதவி நீக்கம் செய்யலாம்? அப்போது ஒரு அமைச்சர் மீது விசாரணை நடந்தால் பதவி நீக்கம் செய்யணும்னு நீ தான் சொல்கிற, போன ஆட்சியில் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், ரெண்டாயிரத்தி அமைச்சர்கள் சொன்னாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆர்டிகல் 156 கிளாஸ் 1 ஜனாதிபதி விரும்பும் காலம் வரை கவர்னர் பதவியில் இருக்கலாம்னு ஒரு கிளாஸ் இருக்குங்க. நீங்களே பார்த்துங்க, எங்களுக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் இவர் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு 19 பக்கத்தில் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதாவது அமைச்சரை வந்து ஆளுநர் நீக்க வேண்டும் என்று கடந்த முறை சொன்னவர் இந்த முறை அவருக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் என்ன சொல்கிறேன், ஏன் இப்போ இவ்வளோ பதட்டம்? அதுதான் பதட்டமே இல்லைங்கிறாங்களே சார். செந்தில் பாலாஜி கை நீட்டுருவார், அப்படி இல்லைன்னா ஏக்நாத் சிண்டேவா இவர் மாறிடுவார். சார், இவங்க எப்போ கவர்னரை மாத்தணும் சொல்லியிருக்கணும்? நான் எழுதி கொடுத்த உரையை கவர்னர் படிக்க மறுத்து வெளியே போயிட்டாரு. நீட் தேர்வுக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சா அதை திருப்பி அனுப்புறாரு. ஆன்லைன் ரம்மியை திருப்பி அனுப்புறாரு. எழுவர் விடுதலையில் எதிராக இருக்காரு, தமிழக மக்களுக்கு எதிராக கவர்னர் இருக்காருன்ற போது அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து அனுப்பியிருக்கணும். அப்போ அனுப்பிச்சா இது மக்களுக்காக இவர் கேட்குறாருப்பா நம்ம தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மத்திய சார், மத்திய அரசின் பிரதிநிதி அவர். இவங்க இவங்க வார்த்தையில் ஆர்எஸ்எஸ் ஆளுனே வைங்க, அவர் ஒன்றும் என்ன வேறு காங்கிரஸ் ஆளா, அவர் அவர் ஆர்எஸ்எஸ் ஆள். அவர் வந்து மத்திய அரசின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்துக்கின்னு இருக்கிற பொழுதே இவ்வளவு சுரண்டல், இவ்வளவு மிரட்டல், இவ்வளவு உருட்டல்னா அப்போ சாதாரணமாக இருந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ உங்களுக்கு அந்த அச்சம் இல்லைல்ல? இப்போ நீங்கள் செய்ததின் தவறின் விளைவாக அவர் என்னத்தையோ அவர் ஹெட் ஆஃபீஸுக்கு போனாங்க கூட ஐயோ நம்மளை தான் கலைக்க போகிறாங்க போலக்குது அப்படின்ற பயம் இவருக்கு இருக்கிறது. இவர் செய்த தவறுகளிலிருந்து இவர் என்னமாச்சும் நடந்துருமோ. இவங்க சொல்கிறாங்களா, ஒரு கேஸில் செந்தில் பாலாஜி என்ன ஒன்றாலும் பண்ணலாம் சார், கஸ்டடி இவங்க கஸ்டடினார்ல அண்ணன், இப்போ இருக்கிறது அவங்க ஹாஸ்பிட்டல் அவங்க கஸ்டடி தானே, இடி கஸ்டடி இல்லையா, அவங்க கஸ்டடி தான். ஒருவேளை என்னன்னா இந்த செந்தில் பாலாஜி இங்க இருக்கிற இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பத்தி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை வேற ஏதாவது விஷயத்த பேச வைக்கணும்ல சார், அதை பத்தி அதுக்காக ஆளுநர் கூட நாங்க சண்டை அப்படின்னு சொல்லி அவங்க டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆளுநர் தான் கழுத்து போடல இல்லன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போட்டாரு. என்ன பொறுத்தவரைக்கும் சார், இவங்க தமிழ்நாட்டு நலன் மீது சட்ட மசோதாக்களை நிறைவேற்றல அப்படின்லாம் இல்லை சார். என்னடா இது பிரச்சனை, நமக்கு தொடர்ந்து இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறாரு சார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர், உங்களுக்கு எதிராக தான் இருப்பார். நீங்கள் சொல்கிறீங்களா, எந்த காரணம் கொண்டும் இந்த இந்த மண்ணில், இது சமூக நீதி மண், எங்கள் மண், திராவிட மண், இந்த மண்ணில் கால் வைக்க விடமாட்டோம்ன்றல அவங்க வந்து கால் வச்சிருக்காரு கவர்னர். உன்னை பாப்பார்னு தெரியல, உனக்கு பயம் இருக்கணும்ல இந்த அரசுக்கு, இந்த அரசு சரி கொஞ்ச நாள் அடக்கி வாசிப்போம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பயப்பட மாட்டோம்னு சொல்றாங்களே சார். யாரு வந்தாலும் சரி நாங்க எதுக்கு பயப்படணும்? முதலமைச்சர் வீடியோ போடுறாரு, அங்க அடிச்சுங்க என் தெருவுக்கு வா, வீட்டுக்கு வா. கவர்னரை போடுறது உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் யாரு? அமித்ஷா. என்னதான் இவங்க சார், இவங்க இவங்க தமிழக மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? இப்போ அமித்ஷா கிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுத்து கவர்னர் மேலே கொடுத்தா உடனே அவர் நடவடிக்கை எடுத்துருவாரா? அந்த இடத்துல பார்த்தீங்களா, நீங்களும் பாருங்க. அதுக்கு தான் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பாருங்களேன் மத்திய அரசு வந்து ஆளுநரை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆமா அப்படிங்கிறாங்களே, இவர் சொல்ற மாதிரி அவிழா பண்ணுவாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆளுநர் எப்படி சார் அரசியல் பண்ண சார்? அவர் வந்து பிஜேபி மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியா? அதெல்லாம் இல்ல சார். ஜனாதிபதி அரசியல் பண்ணுவாரா? அவர் பிஜேபி விதண்டாவாதம் பேச ஜனாதிபதி கடிதம் சொல்லுங்க. ஏய், நானும் பிஜேபி ஒன்னா தானே இருக்கிறோம், ஏங்க உங்க ஆளை விட்டு எங்களுக்கு இப்படி குடைச்சல் தரீங்க அப்படின்னு ஒன்னா சொல்லுங்க, அதான் நம்ம பேசலாம். என்னப்பா உங்களால் தானேப்பா, இங்கே அரசு வந்து திமுக அரசு பிஜேபி அரசு மாதிரி தானே செய்யுது, ஏங்க அவரை குறைச்சல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். நேர் எதிர் கருத்து உள்ள நாங்கள், அவங்க எதிராக தானே இருப்பாங்க. இதில் என்ன உங்களுக்கு கொள்கை, அவர் கருத்து, அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஆளுநர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு வந்துட்டா மக்கள் நலன் சார்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு என்ன செய்கிறாங்களோ அதை அக்னாலேஜ் பண்ண வேண்டியது தானே கவர்னரோட வேலை. அதை அவங்க கேட்குறாங்கல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை சொல்லுங்க சார். நான் இது இங்கே ஒரே ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொன்னேன், 76 கவர்னர் ரிப்போர்ட்டை வாங்கி தான் உள்துறை அமைச்சகம் டிஸ்மிஸ் பண்ணிச்சு சார். இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறது ஆக கவர்னர் தான் பார்வையிடுகிற மேல் மேலிருந்து பார்வையிடுகிற மேற்பார்வையாளர் அவர். அவர் எதுக்கு கவர்னர் ஆஃபீஸ் எதுக்கு? இவ்வளோ பெரிய இடம் எதுக்கு? எடுத்துங்க, அதை ஆக்கிரமிப்பு பண்ண போறீங்களா? எடுத்துங்க, ஒரு 5 தானே நீங்க இருப்பீங்க சார். இது காலங்காலமா இருக்கிற இது பாரம்பரியமா நடக்குது. இது இதுல உடனே மின்சாரத்தை கட் பண்ணுங்க, இவ்வளவு இடம் எதுக்கு? என்ன உங்களுக்கு என்ன ஒரு 100 விட்டு போஸ்ட் எல்லாம் அடிக்கிறது சார்? ஒரு கவர்னரை என்னென்ன சொல்ல முடியாத வார்த்தைகளாக திட்ட வைக்கிறது. அதை விட
நாங்க நினைச்சிருந்தா நீ வெளியே போயிருக்க முடியாது. சேகர் பாபு போல எங்களுக்கு போய் 1000 பேர் இருக்காங்க. ஒரு கண்ணை காட்டி இருந்தா எடுக்கறத எடுத்து அடிச்சிருப்பாங்க. போலியே நடந்தாலும் போலீஸ் வந்து உள்ள போக முடியாது. சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும். என்ன சப்போஸ் கவர்னர் இருக்கதுன்னா ஆயிச்சுனா சபாநாயகர் எஃப்ஐஆர் போடுறது. நோ நோ சார், அவங்க சொன்னது தான் அது. நாம சொல்லல. நாங்க நினைச்சா நீ போயிருக்க முடியாது. சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த அப்ப பேசினார் பாரு ஆர்எஸ் பாரதி. அப்ப இந்த அரசுக்கு இந்த நெருக்கடி வந்திருக்கணும். உண்மையிலே மத்திய அரசு நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தா எப்படியா என்னுடைய பிரதிநிதியா சார்? அது வந்து ஒரு கொலை முயற்சி தான் சார். அது நீங்க என்ன ரொம்ப ஓவர் சார். இதுக்கு நாள பொறுப்பு இல்ல. இல்ல நாங்க நினைச்சா நீ போயிருக்க முடியாதுன்னா என்ன சார் அர்த்தம்? இல்ல அங்கே உட்காந்துருவாரு அர்த்தமா? இல்ல என்ன அர்த்தம்? நாங்க நினைச்சா கவர்னர் வெளியே போக முடியாது அப்படின்னா இல்ல இல்ல நான் இங்கதான் உட்காந்து இந்த பக்கம் பார்த்தா பயப்படுறாங்கிறீங்க, இந்த பக்கம் பார்த்தா மிரட்டல் விடுக்கறாங்க. அப்ப நடவடிக்கைனா இதெல்லாம் தான் சார் இப்ப வலிக்குது. கண்ட்ரோல்ல முதலமைச்சர் வச்சிருந்தாருன்னு இப்ப இவ்வளவு பெரிய பதட்டத்துக்கான சூழலே இல்லாம இருக்கு. அவர்தான் யார் கண்ட்ரோல்லும் இல்லைன்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லு வரோம் சார். என்னதான் சார் நடக்கும்? இதே பயத்தோடவே இருந்தாங்க அப்படின்னா என்னென்ன இதுக்கெல்லாம் போவாங்க சார்? தமிழக அரசியலுங்கிறது ராஜாஜி, காமராசர், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அம்மையார், இவங்களை சுற்றி அரசியல் பண்ண காலம் ஒன்று சார். ஆனால் இப்போது ஒன்றா நம்பர் பண்ணவரை செந்தில் பாலாஜியை சுற்றியே தமிழக அரசியல் ஒரு திமுக கட்சி சுற்றுது. இது நியாயமா? இது இடி ரெய்டு, அதுக்கப்புறம் துறையில்லா அமைச்சராக அவர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. அப்படி இருக்கிற போது தான் இந்த கவர்னர் இது எப்படியா துறையில்லாத அமைச்சர் எதுக்கு இந்த ரெய்டில் அவர் மாட்டிருக்காரு, அவர் எடுத்துருவோமேன்றார். இது ஒரு குத்தமா? அப்போது நம்ம சார் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு விஓக்கு எதிராக ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னு வச்சுங்க, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தான்னு உடனே ரிமாண்ட் பண்ணுவாங்க சார். ஒரு கவர்னரை 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாத நபர்கள்லாம் பொது வெளியில் பேசுகிறாங்க. அது எதை ஒட்டி நடக்குது? சட்டமன்றத்தில் இது நடந்ததாக கட்சியின் முக்கிய எம்பிக்களாக இருக்கிறவங்களாம் வெளியில் பேசும்போது, பெருந்தகைகள் பேசும்போது, மூன்றாம் தர பேச்சாளர்கள் ஒரு கவர்னரை எழுத முடியாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்குற போது தான் இந்த ஆட்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை தான். இந்த மாதிரி ஒரு நபர் கவர்னராக இருந்து கடிவாளத்தை கையில் பிடிக்கணும் அப்படின்ற. அதில் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இல்லை? நமக்கு இல்லை சார், எல்லாருமே நினைக்கிறாங்க. இவங்களை இப்படியே விட்டோம்னா இவங்க கட்டுக்கடங்காமல் போயிடுறாங்க. அப்புறம் எங்கே போச்சு மாநில சுயாட்சி? அதெல்லாம் இருக்குல்ல. மாநில சுயாட்சின்னா ஒருத்தங்க வந்து இடி ரைடு வரும், நீங்கள் அதை மட்டும் அழிச்சிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை பாவம், அவர் வந்து ஆஸ்பத்திரிலே இருக்கட்டும் சார். ஆஸ்பத்திரியில் கூட எம்பி அதாவது அமைச்சராக இருந்தான்னா எம்எல்ஏவாக இருந்தான்னா இருந்தால் என்ன பண்ண போகிறார்? அமைச்சருங்கிற ஒரு கோப்புகளை, அந்த துறை கோப்புகளை பார்ப்பதுக்கு தானே அவர் அமைச்சர். அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறதுக்கு அவர் எம்எல்ஏவாக இருந்தான்னா அமைச்சராக இருந்தான்னா ஏன் உங்களுக்கு அந்த நெருக்கடி? அந்த சண்டை கேள்வியை தான் தொடர்ந்து நம்மளும் எழுப்பிட்டு இருக்கோம், மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பதில அரசு தான் சொல்லணும்.